படம் அருமையாக இருக்குங்க, அருமையாக இருக்கு. இல்லை இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம போனோம். இது இவங்க தான் வில்லனாக இருப்பாங்க, இப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓப்பனிங்கில் இது எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. இதில் வில்லனே வந்து நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு வேறு மாதிரி ட்விஸ்ட் போயிட்டே இருக்குது இந்த படத்தில். ஏன்னா இந்த பாட்டு வந்து எனக்கு புஷ்பா எனக்கு தெரிஞ்சு இதோட நிற்காது, இன்னும் ஒரு அஞ்சு பாட்டு வரைக்கும் போவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போவே ஒரு மாதம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் வந்து ரிலீஸ் ஆகும்போது, டப்பிங் ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு அர்ஜுன் அல்லு அர்ஜுனுக்கு இவ்வளோ மாதம் இருக்கும்போது இந்த படத்தில் நீங்கள் கணிக்கவே முடியாது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பாட்டு போவோம், நிறைய ஒரு அரசியல் விஷயங்கள்லாம் இதில் சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இனி ஃப்யூச்சரில் ஃபகத் ஃபாசில் எப்பவும் போலவே அவர் வந்து அவருடைய மாசை காமிச்சிட்டார். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் இல்லைன்னா கூட ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டுருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் ஃபகத் ஃபாசில் அதை தூக்கி அவருடைய இதை வந்து நிறுத்தியிருக்காரு. அவர் தான் பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த பார்ட்லேயும் அவர் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவரை வந்து இன்னும் ஒன்றுமே இல்லாமல் மாதிரி இருக்கிறதுனால அடுத்த பார்ட் வந்து இன்னும் மிகப்பெரிய வேறு ஃபகத் ஃபாசில் பார்ப்போம். போலீஸ் அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பார்ப்போம்னு நினைக்கிறேன் நான். ராஷ்மிகா இந்த இதில் வந்து ஓவர் ஆக்டிங் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு கல்யாணம் ஆகிட்டு வர மாதிரி இருக்குதுனால ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரு நல்லா பண்ணியிருக்காங்க. இடையில அவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, அந்த டைலாக் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஒரு பெரிய மாசாக இருந்தது அந்த டைலாக். அது கிளாமரை கூட பண்ணாக காட்டியிருந்தாங்க, அதுதான் அடல்ட்டாக தெரிஞ்சுதான். அப்படி இல்லை, ஏன்னு கேட்டால் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு தேவை. இந்த மாதிரி பாடல்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு மாஸ் இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாடல்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம், வேர்டிங் தான் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி வந்து பாட்டு அந்த டான்ஸ் வந்து அந்த மியூசிக் கண்டிப்பாக இந்த மாதிரி, ஏன்னா அல்லு அர்ஜுன் பெரிய டான்ஸர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ் கொடுக்கறது நல்லாயிருக்கும். பட் வேர்டிங்ஸ் வந்து கரெக்டான ஒரு இல்லை படத்தில். மியூசிக் வந்து டிஎஸ்பி எப்பயுமே டிஎஸ்பி இது பண்ணுவார். எனக்கு எல்லாத்த விட அந்த படத்தில் டைலக்ஸ் தான் இவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், மதன் கார்க்கின்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு ஒரு டைலாக்கும். ஆமாம், லிரிக்கை எழுதுவோம் இல்லாங்க படத்தில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. இது பொலிட்டிக்கலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த படத்தில். கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம் இருந்தாலும் ஒன்றுமே அந்தளவுக்கு போரே கிடையாது, பர்ஃபெக்ஷன். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் தான். ஃபைனல்லாம் வரும்போது நீங்கள் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் தான் இது. பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் மூவி. தேங்க்யூ. ஓகே சார். ஹலோ, ஃபஸ்ட்டு பாட்டு படம் நல்லா இருந்தது. எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்தது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போன் டைம் போனதே தெரியல, சுத்தமாக டைம் போனதே தெரியல. இன்னும் பார்த்துனே இருக்கலாமா அப்படின்னு இருந்தது. தேர்ட் பாட்டும் அதுதான் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 3 மணி நேரம் போனதே தெரியல, இன்னும் போட்டுனே இருப்பாங்களா பார்த்துனே இருக்கலாமான்னு இருந்தது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஐயோ சொல்லவே இல்லை, முடியல சார். அந்த அளவுக்கு எப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான், ஆனால் அவர் ஹீரோ இருந்தது செம்மையாக இருந்தது. அடுத்து இதை சொல்கிறதுக்கு எல்லாமே என்ன ஒவ்வொரு சீனை பார்த்துனே இருக்கலாமான்னு இருந்தது. அது மாதிரி ரொம்ப சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர். இன்னும் அடுத்த வர 3வது பாட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்குறோம். ஐயோ அவங்க குடும்ப பொண்ணா பண்ணிருக்காங்க, செம்ம குடும்ப பொண்ணா பண்ணியிருக்காங்க சார். அவங்க எப்படி சொல்கிறதுன்னா, ஓ அந்த சாமின்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப அந்த வார்த்தையே ரொம்ப. அவங்க பிரதர்ஸ்கிட்டலாம் வந்து கோபமாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட மட்டும் அல்லர்ஜுன்கிட்ட மட்டும் சாமின்னு ஒரு மாதிரி பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் பார்த்துனே இருக்கலாமான்னு செம்ம சார். ஒன்றுமே எதை சொல்கிறேனே, ஒன்றுமே குறைச்சோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் சார். தப்பெல்லாம் இல்லை சார், இது எல்லா ஃபேமிலியில் எல்லா இப்படிலாம் சார். இது வந்து சின்ன சின்ன பசங்களே செல்லு பார்த்தா கெட்டு போகுதுங்க, இந்த படத்தை பார்த்தா கெட்டு போகாதுங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ சீக்கிரமா வரணும், அடுத்த மாசமே போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நாங்க. அடுத்த மாசமே போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான். என்ன பிடிச்சிருக்கு? என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன இருந்தது படம்? நல்லா இருந்தா நினைச்சேன். நல்லா இருக்கா? எனக்கு நல்லா தான் போதும் எக்ஸ்பெக்ட்.